வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட கேம்பஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கறது. ஏற்கனவே கொடுத்துருந்தது ஒரு தடவை மாற்றி கொடுக்கறதுக்கான சான்சஸ் கொடுத்துருந்தாங்க. கடந்த 3 நாட்களாக அதான் செஞ்சுருந்தீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஒரு நாள் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. நாளைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட், ஃபேஸ் 1க்கான சீட் அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு நீங்கள் வந்து TNAU வெப்சைட்லேயும் பார்க்கலாம், உங்களோட மெயிலுக்கும் வரும். ஸோ எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பீங்க, முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்கள். செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. 2/12/2002 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஸ்லைடிங் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து என்ஜினியரிங்கில் அப்வர்ட் மூமெண்ட் மாதிரி, நீங்கள் மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ்க்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடிங் வந்து 3ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகிறது. நாளைக்கு காலையிலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு 10-11 மணி வாக்கில் உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. ரிசல்ட் வந்தோடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கா அப்படிங்கிறத. நீங்கள் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி. அதனால் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டியிருக்காது ப்ரொஃபஷனல் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.